தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பழைய பழனிசாமி கொலை வழக்கை எதிர்கொண்டதாகவும் புதிய பழனிசாமி கோடநாடு வழக்கை எதிர்கொள்வதாகவும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பழைய பழனிசாமி என நினைத்தீர்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று இபிஎஸ் பேசியிருந்தார். அதற்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை மூலமாக பதிலடி கொடுத்துள்ளார். அதில் அதிமுகவில் கோஷ்டி மோதல் நடத்திக்கொண்டு திமுக மீது பாய்வது திசை திருப்புகிற வேலை என்று விமர்சித்துள்ளார். திராவிட கொள்கைகளை நிலைநிறுத்தும் இயக்கம் திமுக என்றும் அதற்கு எதிரானது அதிமுக என்றும் அறிக்கையில் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டுள்ளார். பழைய பழனிசாமி கொலை வழக்குகளை எதிர்கொண்டதாகவும் புதிய பழனிசாமி கோடநாடு வழக்கை எதிர்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். திமுக குடும்ப அரசியல் நடத்துகிறது என்று வாய்க்கூசாமல் சொல்லிக்கொண்டு தனது ஆட்சிக்காலம் முழுவதும் குடும்ப டெண்டர் அரசியல் நடத்தியவர்தான் பழனிசாமி என்றும் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்ப பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மின்சாரம் தாக்கி யானை மற்றும் பன்றி உள்ளிட்டவை உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூப்பர்காடு பகுதியில் உள்ள தனியார் எஸ்டேட்டில் யானை மற்றும் பன்றி உள்ளிட்ட விலங்குகள் இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் விலங்குகள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்தனர். சுஷாந்தின் தீவிர போதைப் பழக்கத்திற்கு உடந்தையாக இருந்தது ரியா சக்கரவர்த்தி தான் என்று தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இதுவரை 35 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போலீசார் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் ரியா சக்கரவர்த்திக்கு அவரது சகோதரர் உட்பட மற்ற குற்றவாளிகளிடமிருந்து தொடர்ந்து கஞ்சா கிடைத்ததாகவும் அதனை அவர் சுஷாந்திடம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். பாலிவுட்டில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் சுஷாந்த் சிங் கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி மும்பையில் உள்ள அவரது வீட்டில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக மீட்கப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதற்கு தற்போது வரை விடை கிடைக்கவில்லை. அவரது மரணம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் போதை மருந்து கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதால் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகா திரைப்படத்தில் நடித்துக் கொடுத்தமைக்காக நடிகர் சிம்புவிற்கு என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன் என்று ஹன்சிகா மோத்வானி தெரிவித்துள்ளார். ஹன்சிகா நடிப்பில் ஜமீல் என்பவர் இயக்கியிருக்கும் திரைப்படம் மகா. வருகின்ற 22 தேதி வெளியாக உள்ள இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ஹன்சிகா, ஆரி, கருணாகரன், இயக்குநர்கள் சீனு ராமசாமி, லக்ஷ்மண், ஆர் கே செல்வமணி, தயாரிப்பாளர் கே ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகை ஹன்சிகா, இந்த படத்திற்கு மிகவும் முக்கியமான நேரத்தில் நடிகர் சிலம்பரசன் கை கொடுத்ததாக கூறினார். I also want to thank a dear friend Simbu for coming in on literally one call, and it really speaks volume about a star that he is. He literally stepped in Maha when we needed him the most, and I will be forever grateful to him. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் லாஜி ஓராவிடம் தனிப்படை காவல்துறையினர் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். 2017 சென்னை சிஐடி நகரில் வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கொடநாடு பங்களாவில் திருடப்பட்ட ஆவணங்கள் சிஐடி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த குடியிருப்பிலிருந்து 5 முக்கிய தொழிலதிபர்கள் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தொழிலதிபர்களை தனித்தனியாக அழைத்து தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே செந்தில் பேப்பர் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் செந்தில்குமார், ஓஷன் ஸ்ப்ரே மற்றும் மகாலட்சுமி ஜுவல்லரி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் நவீன் பாலாஜி ஆகியோரிடம் தனிப்படையினர் விசாரணை நடத்தி முடித்துள்ளனர். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் லாஜி ஓராவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருங்காடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதையடுத்து கடந்த 11 தேதி யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. 2 நாட்களாக 3 கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள்
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று ஆளுநர் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா தொற்று உறுதியானதை அறிந்து கவலையுற்றதாக தெரிவித்துள்ளார். வலிமை மிக்க தலைவரான தாங்கள் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதால் இந்த தொற்றுக்கு ஆட்பட்டிருக்கிறீர்கள் என்று கடிதத்தில் கூறியுள்ள ஆளுநர் நல்ல ஆரோக்கியத்துடன் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். ஓசூரில் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யக்கோரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூரில் 2000 மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வாகன உதிரி பாகம் பொறியியல் பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிறுவனங்களில் 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் GST மற்றும் கொரோனா காரணமாக பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 2 வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஓசூர் தளி சாலையில் 1,000 மேற்பட்டோர் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு